ரெக்கார்ட் மாதிரி தான். வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இன்ஸ்டால நாங்க லைவ் ரொம்ப நாள் வரல, அதனால இந்த இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ்க்கான இந்த லைவ். அண்ட் பிரான்ஸ்ல இருந்து எனக்கு ஒரு சகோதரி வந்திருக்காங்க, ஒரு சகோதரனும். அவங்க வந்து எனக்காண்டி ரொம்ப பாசமா சாக்லேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு இந்தியன் கிளைமேட்டுக்கு மெல்ட் ஆயிடுச்சு, நான் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடணும்னு சொல்லி என் மேலே பாசமா. அப்படியே எனக்கு சில கிஃப்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அவங்க வேணா அவங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்துட்டு என்னன்னா, இது வந்து அஸ்வின் காண்டி லெனின் காண்டியோ ரெட் ஒயின் கொண்டு வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு, இது வந்துட்டு பியூர் வாட்டர். இது குடிச்சா, அதாவது நான் காலையிலேருந்து உட்காந்துட்டு இருக்கேன்னா பேசி பேசி என் தொண்டை தண்ணியெல்லாம் வத்திச்சான். இந்த அம்மா எப்படி நம்ம ஃப்ரான்ஸ் வந்து இவ்வளோ தூரம் பார்க்க, இந்த அம்மா வந்தோமே, இவங்க ஒரு வேளை டயர்டாகி நம்மகிட்ட நல்லா பேசாமல் போயிடுவாங்களோ, நம்ம கிட்ட அன்பா இல்லாமல் போயிடுவாங்களோன்னு அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு. எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அம்மா வாயை திறந்து நம்ம தண்ணியை ஊற்றி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக்கி நம்ம கூட நல்லா பேச வைக்கணும் அப்படின்னு. குடிக்கிறது இல்லை, ஸ்ப்ரே முகத்துக்கு. ஓ சாரி, நானும் தப்பா நினைச்சிட்டேன். இது வந்து ஃபேஸ்ல ஸ்ப்ரே அடிக்கணும், வாட்டர். வாட்டர் ஸ்ப்ரே, வாட்டர் ஸ்ப்ரே அடிச்சா என்ன ஆகும்? நான் காலையில் குளிச்சுட்டு இருந்த கதை மூஞ்சி கூட கதவை நேரம் இருக்காது. அதோட நம்ம கிராமத்துல ரொம்ப கச்ச கச்சா இருந்தா போய் மூஞ்ச மூஞ்ச கழுவிட்டு வருவோம்ல, அதான் இங்க காசு கொடுத்து இப்படி இப்படி ஸ்ப்ரே பண்ணா வாங்கியிருக்காங்க. இதை வந்து பேஸ்ட் நான் ஸ்ப்ரே பண்ணிட்டேன், நான் ஃப்ரெஷ்ஷா அழகா தெரியும். ஒரு கிளி பச்சை சாரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிருந்தேன் அந்த க்ளோஸ் பண்ணது அவங்க நினச்சிக்கிட்ட நான் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு போஸ்ட் கொடுத்தேன். எனக்கு 40 வயசுல காடு வாவாகுது, வீடு போகுது, இந்த டைம்ல நான் வந்து ஒரு குழந்தை பெற்றிருக்கேன் அப்படின்னு நினச்சி என்னோட புதுசாக பிறந்த என்னோட குழந்தைக்காண்டி தண்டடாய் விஷயம் அப்படின்றதுக்காங்க. உலகத்துல என்னென்னலாம் கிஃப்ட் வாங்கிட்டு கொடுத்தீங்க கடைசியில எழுதியா லெனின், என்னை பல தடவை சந்தேக பார்வையோட நான் ஏதோ குழந்தைக்கு ஆசைப்படுறேனோ அப்படின்னு நினச்சி என்ன டவுட் பட்டு அப்பப்போ இந்தோனேஷியா மலேசியாலேருந்து நான் என்ன காரைக்குடி வரணும் வளடும் என்ன நீ வந்து குழந்தைக்கு ஆசைப்படுறியா அப்படின்ட்டுலாம் என்னை கேட்குறாரு. எனக்கு அஸ்வின் ஐஷு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. என் பையன் வந்து 11th standard, என் பொண்ணு வந்து 5th standard. ரெண்டு பேரும் பெரிய பிள்ளைகள் ஆயிட்டாங்க. இப்போ இந்த ஷூக்காக ஒரு குழந்தை நேர்கள் இருப்போம், என்ன டான்ஸ் ஆடி வீடியோ போடுங்க, பாட்டு பாடி வீடியோ போடுங்கன்னு சொன்ன காலம் போய் நான் ஷூ வாங்கி வந்துட்டேன். அதுக்காண்டி நீங்கள் ஒரு பிள்ளை பெற்றுக்கோங்க என்னெல்லாம் என்னை ஆக்கிக்கிட்டு. இந்த ஷூ ரொம்ப அழகா இருக்கு, உங்கள் ஞாபகார்த்தமாக இந்த அடிடாஸில் வேற பிராண்டட் கண்டிப்பாக இருக்கு, பிறக்காத பிள்ளைக்கு பிராண்டட் ஷூ வேற ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி. ஆனால் நான் வந்து இதுக்காண்டி ஒரு குழந்தை, இது வந்து அஸ்வின் ஐஷு பிறக்கிற பிள்ளைகளுக்கு. இப்போ நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கக்குள்ள எனக்காண்டியும் பார்த்துருக்காங்க, சார் நான் இது இன்னொருத்தம் ரீ கிஃப்ட் பண்ணிருக்கேன் டக்குன்னு. இதை பத்திரமா நான் வச்சுருக்கேன், என் மகனுக்கு பிறக்கிற குழந்தை முதல் குழந்தைக்கு 7 வருஷம் கழிச்சு இந்த ஷூவே நான் போட்டு விடுறேன். அப்படி போட்டுட்டு அந்த இந்த ஷூவை வந்து அப்போ வீடியோ போடுறேன் 7 வருஷம் கழிச்சு. அஸ்வின் கிஃப்ட் பார்த்து எனக்கு கொண்டுருவான், எனக்கு இப்பதான் அவனுக்கு 16 வயசு ஆகுது. அவனோட 25 அவன் எப்ப கல்யாணம் சொல்றானோ அந்த ஏஜ்ல பண்ணிட்டு எனக்கு பிறக்கிற முத பேரனோ பேத்திக்கோ இந்த ஷூ தான் போடுறேன்னு நான் சத்தியம் பண்றேன். அதுக்காக இன்னொரு குழந்தை பேத்திக்க முடியாது. இப்படிதான் எந்த எமோஷன் ஆகாதீங்க, யூ ஆர் நாட் பிரெக்னென்ட், யூ கேன் ஸ்டே தேர், நீங்க அங்கே இருங்க நம்ம பார்த்துக்கோம். இப்படிதான் பல பேர் அனுப்பிடுங்க. அவர் வந்துட்டு உடனே போன் பண்ணுது, என்ன நீ நம்ம ஏன் பேத்துக்கு அடிக்கல, இப்போ உட்காந்து எனக்கு இந்த மோட்டிவேஷன் கிளாஸ் இருப்பாங்கல்ல இந்த இதில் ப்ராடக்ட்ஸ் வைக்கும் போது நம்மளால முடியும், நம்ம ஜெயிக்கிறதுக்கான பிறந்தவர்கள் அங்கே பாருங்கள் எப்படி வந்து அவர் இன்னைக்கு கார் பென்ஸ் காரில் போகிறார், ஆசைப்படுங்கள், ஆசை வருகிறதா, அவர்கள் வருகிறது வருகிறது அப்படின்றவர் என்னை பார்த்து எல்லாரும் இந்த மாதிரி வாங்கி கொடுத்து ஊசி பேத்த நம்மளால முடியும், நீ ஜஸ்ட் 40 இயர்ஸ் தான், உனக்கு ஆசை வருகிறதா, வரவே இல்லை அங்கே இருக்கு. ஓகே, பிரான்ஸ்ல இருந்து நிஜமா சொல்றேன், நீங்க நாடு விட்டு நாடு என்னை பார்க்க வரும்போது எல்லாம் எனக்கு ஒண்ணுமே தோணல, அது என்னோட அன்பு இதுதான் தோணும். அங்கிருந்து எனக்காண்டி பார்த்து பார்த்து வாங்கி தரேன்னு இந்த மாதிரி வச்சு பிரிஞ்சு பண்றீங்களே, அதை முதல்ல நீ பாத்துக்கணும். லவ் யூ ஆல், நன்றி.